எல்லோருக்கும் வணக்கம். ரெங்கா சமைத்ததில் ருசித்தது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேலண்டைன்ஸ் டே ஹல்வா. 2 கப்பு பாலை கொதிக்க வைக்கணும். 3 முறை நல்லா பொங்கி வரணும். இதுக்கு வந்து சுவிட்சை பெருசு பண்ணி சிறுசு பண்ணி பெருசு பண்ணி அதே மாதிரி 3 தடவை பொங்கி பொங்கி வர வைக்கணும். அகர் அகர் அப்படிங்கிற சைனா கிராஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். 10 கிராம் பேக்கெட்டாக இருக்கும். அதில் பாதி எடுத்துக்கலாம். இதை வந்து அதிகமாக வேணும்னா டபுள் ஆக்கிக்கோங்க. இந்த அளவு எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் ஹை ஸ்பீடில் வச்சு பவுட்ரு பண்ணிக்கணும். அதை தண்ணியில் 1 முறை அலசிட்டு அது மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இது 1/2 hour ஊறலாம். 2 hours வர ஊறினாலும் தப்பு கிடையாது. அதுக்கு மேலே ஊறினா கூட தப்பு இல்லை. ஊறின அகர அகரை கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கிட்டுருக்க பாலில் சேர்க்கணும். ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இது உங்களுக்கு கிரானியூல்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியோ இல்லை தண்ணி சேர்ந்துருக்குங்கிறதோ தெரிஞ்சிச்சுன்னா வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. ஃப்ளேமை வந்து லோவுக்கு மாற்றிடணும். அடி பிடிக்கக்கூடாது. கைவிடாமல் கிளறி தரணும். கரண்டியில் எடுத்து பார்த்தா கிரானியூல்ஸ் இருக்கக்கூடாது. சைனா கிராஸ் வந்து சுத்தமாக கரையிற வரைக்கும் கிண்டி தரணும். அப்புறம் 1/4 cup சுகர் சேர்க்கணும். இப்போ தண்ணி விடும். அதை மறுபடியும் கொஞ்சம் கெட்டிப்படுற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிடணும். சுகர் நல்லா கரைஞ்சத உடனே அடி பிடிக்காமல் கெட்டிவிட ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின ட்ரேயில் வெண்ணிலா எசன்ஸ் 1/4 teaspoon சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர கிண்டிட்டு ட்ரேயில் ஊற்றிடணும். 6 நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். 6 உடனே ட்ரேயில் சீக்கிரமாக ஊற்றணும், இல்லைன்னா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஷேப் வந்து மேலே கரடு முரடாக தெரியும். நல்லா 6 ஃப்ரிட்ஜில் வச்சு 1/2 hour 1 hour அப்புறமேலு எடுத்து நமக்கு தேவையான சைஸு ஷேப்பில் கட் பண்ணி பரிமாறலாம். டாப்பிங்க்கு வந்து கேஷ்நட்டு, ஜாமு, ட்ரூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி, பட்டர் ஐசிங், இது எல்லாத்தில் ஏதாவது நம்ம விரும்பினபடி செய்துக்கலாம். ஈஸியான, எளிதில் செய்யக்கூடிய, பிகினர்ஸ் என்ன கூட தவறு செய்யவே முடியாத ஒரு டெசர்ட்டு. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ திடீர் விருந்தினரை 1.5 hours இந்த டெசர்ட் செய்து கொடுத்து சந்தோஷப்படுத்தி நாமும் திருப்தி அடையலாம். திரும்ப திரும்ப ரெங்காஸ் சேனல் பாருங்கள். திருப்தியாக சமைத்து பரிமாறுங்க. சமையுங்கள், ரசித்து ருசியுங்கள். நன்றி, வணக்கம்.